கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வந்து எப்படா வாரிசு இப்போ வரப்போகுது, ஏன்னா துணிவு வாரிசு வருது இப்படி இருக்க போதும் அப்படிங்கிற எல்லாருமே ஒரு கிளாஸ் ஒரு பக்கம் நினச்சாலும், இன்னொரு பக்கம் எல்லார்ட்டையுமே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தா தளபதி 67 மட்டும்தான். ஏன்னு கேட்டால் லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா படங்களுமே வந்து மாசான படங்கள், அதில் எந்த ஒரு குறையுமே சொல்லிட முடியாது. கேங்ஸ்டர் படமாக இருந்தாலும் வச்சு செஞ்சிடாப்புல. ஏன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு முன்னாடி வரைக்குமே தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருந்தாலுமே அதில் ஃப்ளாப் படமாகவும் இதனடா படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ் சினிமாவோட தரம் குறைஞ்சிருச்சோன்னு நினைக்கும் போது இதாண்டா தமிழ் சினிமாவோட தரம் அப்படின்னு சொல்லி மொத்த இந்தியாவுமே தமிழ் சினிமா மேலே திருப்பின பெருமை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு தான் சேரும். ஸோ அதனால் நம்ம தளபதியோட ஸ்டைலும் இவங்களோட ஒரு ஐடியாவும் சேரப்போது இந்த படம் எப்படா இருக்கும் எப்படா வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தபோது தான் நம்ம கிடச்சிருக்க ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு படம் முடிஞ்சோடனே இந்த படம் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம சார் வந்து வாரிசு படத்தில் ஃபுல் ஷூட்டிங்கே முடிச்சிட்டாராம். ஸோ அதனால் இப்போதைக்கு டேட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா December 5 அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அந்த விக்ரமோட ஒரு டீசராக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே எவ்வளோ வைப்பாகனுச்சு, மேலும் எல்லாருமே எவ்வளோ ஒரு என்ன படம்டா அப்படின்னு சொல்லி அவங்க டீசர்லேயே நம்ம வந்து அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ பெரிய படம் இல்லையா. ஸோ அதனால் இந்த படத்துக்கான எப்படா அப்டேட் வரும்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கும். பார்ப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு இந்த படம் எப்படி இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்க போதுங்கிறத.